நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை கிருபையாக அவருடைய சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்து அவருடைய அளவில்லாத கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருக்கே எல்லா கன மகிமை துதியும் உண்டாவதாக. லேவியராகமத்தின் புஸ்தகம் 23 வசனத்திலிருந்து 25 வசன வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதாக. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலே எக்கால பண்டிகை என்று ஒரு பண்டிகையை ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எக்கால சத்தத்தால் ஒரு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுவும் ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே சொல்லப்படுகிறது. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி என்று சொல்லி எவ்ரி 7th மந்த் 1ஆம் தேதியில் இந்த பண்டிகை கொண்டாடணும். ஏன் எக்கால கொண்டாடணும் சொன்னால், இது ஞாபகக்குறியாக இருக்கும்படியே அல்லது மெமோரபிள், ஒரு நினைவு கூறுதலாக, ஒரு நினைவு கூறுதல் பண்டிகையாக இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் வந்து இந்த எக்கால சத்தத்தினால் ஒரு பண்டிகை, எக்கால பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எக்கால சத்தத்தை குறித்து நாம் பல காரியங்களை கவனிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது 8ஆம் 10ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நீங்கள் அந்த நாம் அறிய வேண்டிய பகுதி 10ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே இருக்கிறது. அங்கே ஆண்டவர் சொல்லும்போது 2ஆம் வசனத்தில் சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். 2 பூரிகைகளை செய்ய சொல்கிறார். எக்காலம் அந்த ஊதுறதுக்காக 2 பூரிகைகளை செய்ய சொல்கிறார். இந்த 2 பூரிகைகளையும் வித்தியாசமான ஒரு காரியத்துக்காக பயன்படுத்த சொல்றார். ஒவ்வொன்றே ஊதும் போதும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளதாக அது இருக்கும். நீங்கள் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அவைகளை ஊதும்போது சபையை கூடி வரணும். சபை கூடி வர்றதுக்காக நீங்கள் அவைகளை ஊதணும். 4ஆம் வசனத்தில் தலைவர்கள் மாத்திரம் அங்கே வரணும். அவங்க அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. ஒன்றை மாத்திரம் ஊதினான், நீங்கள் அதை பெருந்தொனியாக ரொம்ப சத்தமாக நீட்டு முளைக்கி அதை ஊதினால் பிரயாணப்படணும்னு அர்த்தம். எழும்பி பிரயாணம் போங்க அப்படின்னு அர்த்தம். 1வது கிழக்கிலிருந்து பிரயாணப்படணும். ஒவ்வொரு திசை வரிசை வரிசையாக அந்த பெரிய ஒரு காலம் அந்த ஊதும்போது உடனே அவர்களுக்கு அது அடையாளமாக அவர்கள் ஜேர்னி, அவர்களுடைய யாத்திரை புறப்படுகிறார். ஆனால் முற்றிலும் வித்தியாசமாக ஆண்டவர் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, உங்கள் தேசத்திலே உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவர்கள். அவர் ரெண்டையும் யுத்தத்துக்கு போக போகிறாங்க. ஒரு பெரிய வார் நடக்க போகுது. எதிரியை சந்திக்கிறதுக்காக ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு பெரிய முழக்கத்தோடு அந்த பூரிகையை ஊதும்போது, அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞ்சருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ யுத்தத்துக்கு போகும்போது ஒரு புறப்படுறதுக்கு முன்னாலேயே அந்த பெருந்தொனியாய் முகும்போது அந்த முக்கியமான வார்த்தை நினச்சி பாருங்கள். அந்த பூரி சத்தத்தை கேட்ட உடனே இவர்களை தேவன் அவர்களை நினைத்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்குறாராம், பெரிய வெற்றியை கொடுக்குறார். யுத்தத்துக்கு போயிட்டு வந்த பிறகு இல்லை, யுத்தத்துக்கு போக போகிறாங்க.
இது ஒரு பெரிய விசுவாசம். ஆண்டவர் வந்து ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையில் விசுவாசத்தில் யுத்தத்தை பண்ணுவதற்கு முன்பதாகவே ஒரு பெரிய துணியை உதி ஆண்டவர் நினைவு கூறுகிறார் என்று சொல்லுகிறார். நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிப்பீங்கன்னா, உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு ஞாபகக்குறியாக இருக்கும். ரெண்டு வார்த்தையும் கவனித்து பாருங்கள். முந்தின வசனத்தில் நீங்கள் பூரிகைகளை ஊதும்போது நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். ஆனால் இங்கே சொல்லியிருக்கு, நீங்கள் மாத பிறப்பு பண்டிகை நீங்கள் ஆலயத்தில் நீங்கள் கூடி வரும்போது, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கூடி வர்றீங்க, நீங்கள் கூடி வரும்போது இதை பெருந்துணையாய் நீங்கள் முழக்குவீர்களானால் நினைவு கூறப்படுவீங்கள. ஞாபகக்குறி, இது வந்து நினைவு கூறத்தக்கது. ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் நினைவு கூறுதல் நாள், 10 வருஷம் நினைவு கூறு, அந்த மாதிரி ஞாபகக்குறியாக இது வந்து ஆண்டவர் சமூகம் இருக்குமா? இது எப்போன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் ப்ரெசன்ஸ் மாத பிறப்பில் கூடி வர்றாங்க, பண்டிகை நாளில் கூடி வர்றாங்க. அவர்கள் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் கூடி வர்றாங்களோ அப்போல்லாம் இந்த பூரிகைகளை ஊதும்போது என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இது ஞாபகக்குறியாக இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யுத்தம் பண்ணும்போது ஊதணும், யாத்திரை புறப்படும் போது அவங்க வந்து ஊதணும், அவங்க வந்து பண்டிகை நாளில் இதை ஊதணும், தலைவர்களை வரவழைக்கிறதுக்கு அவங்க போடணும், சபையை கூட்டி சபையை கொண்டு வர்றதுக்கும் ஊதணும். அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாய்ஸ், ஒரு சத்தம். இது எப்படி ஊதணும்னா பெருந்தொனியாக ஊதணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா பகுதிகளிலும் என்ன இருந்துச்சுட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய வாய்ஸ், ஒரு பெரிய சத்தம். யுத்தத்துக்கு போனாலும் சத்தத்தான் இருந்தாங்க, ஆராதனைக்கு போகிற இடத்துல சத்தம்தான் இருந்தது, அவங்க யாத்திரை புறப்படும் போது சத்தமாக தான் இருந்தது. அப்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக பின்னி பிணைந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தம். சத்தத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பிரிக்கவே முடியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாக நாம் கர்த்தரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் சத்தம் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர் ரொம்ப தவறாக பேசுகிறாங்க, அது என்ன காட்டு கூச்சல் கூச்சுறாங்க, சத்தம் போடுறாங்க, இப்படிலாம் சத்தம் போட்டு கர்த்தர் எங்கே ஆராதிக்க சொன்னார், அவங்களுக்கு தெரியாதனால அவங்க சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் இதை நீங்கள் சற்று கவனித்தீர்களானால், ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பூரிகைகளை ஊத சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பித்ததே எப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தத்தோடு தான் ஆரம்பித்தது. அதில் ஆரம்பமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய வாய்ஸ், சத்தத்தோடு தான் திருச்சபை ஆரம்பமானது. ஜனங்களை ஆண்டவர் கூட்டி சேர்த்ததே ஒரு பெரிய இடி முழக்கம் போல ஒரு சத்தம் அந்த இடத்துல வந்தபொழுது தான் 3000 பேர் அன்றைக்கு லட்சிக்கப்படுறதுக்கு அந்த சத்தத்தை கேட்டு தான் வந்தாங்க. ஒரு பெரிய இடி முழக்கத்தை கேட்டு தான் ஃபர்ஸ்ட் சர்ச் உற்பத்தி ஆனதுக்கு முதல் காரணம் ஒரு பெரிய வாய்ஸ். நீங்கள் அப்போஸ்தலர் 1:14 வாசித்தால், அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அவங்க அங்கே ஜெபிச்சுட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 120 பேர் அங்கே ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு யாரும் வரல. ஒருத்தர் கூட என்னடா 120 பேர் கிட்ட கத்திட்டு கிடக்கிறான், ஒருத்தர் கூட வரல. ஆனால் 2 அதிகாரம் என்ன ஆரம்பிக்கன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இடி முழக்கமான ஒரு பெரிய சத்தத்தோடு இறங்கி வந்தபோது அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியான இறங்கினார் என்று வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய மகத்துவங்களை பேசத் தொடங்கினார்கள். அப்போது
அந்த 120 தேசத்திலேருந்து வந்த எல்லாரும் அங்கே வந்தாங்க. எதை கேட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சத்தத்தை கேட்டு வந்தாங்க. ஒரு பெரிய சத்தம். இன்றைக்கி சிலர் நினைக்கிறாங்க, ஆவியானவர் வந்து ரொம்ப அமைதியாக இறங்குறவர் தான், எப்படி இதுக்கு ஏன் கூச்சல் போடணும், ஏன் சத்தம் போடணும், சத்தம் தேவையில்லை, ரொம்ப அமைதியாக கர்த்தரை ஆராதிக்கலாம். நான் நினைக்கிறேன், நீங்கள் பூலோகத்தில் உள்ள ஆராதனையை எடுத்து பாருங்கள், நீங்கள் பரலோகத்தினுடைய ஆராதனை நீங்கள் எடுத்து பாருங்கள், சத்தம் இல்லாமல் ஒரு ஆராதனை இல்லை என்பதை நாம் வேதத்திலே நாம் நன்றாய் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் 100 சங்கீதம் நீங்கள் வாசிப்பீர்களானால், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னிதானத்திலே வாருங்கள் என்று தான் எழுதியிருக்கிறது. அப்போது ஆண்டவர் சமூகத்துக்கு எப்படி வரணுமா? ஆனந்த சத்தத்தோட, வெறும் சத்தம் இல்லை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு சத்தம், ஒரு ஆனந்த சத்தம. அந்த மகிழ்ச்சியான சத்தத்தோடு தேவ சமூகத்துக்கே எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் சத்தத்தோடு தான் வரணும். அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆனந்த சத்தம் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுவார், சங்கீதங்களின் புஸ்தகம் 66 சங்கீதம் 8 வசனத்தில், ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை என்ன செய்யுங்க, கேட்க பண்ணுங்க. சங்கீதக்காரன் பழைய ஏற்பாட்டில் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது துதி வந்து ஒரு அமைதியானது அல்ல, நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் என்று சொன்னார். 89 சங்கீதம் 15 வசனத்தில், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று சொல்லியிருக்கு. அப்போ தேவனுடைய முகத்தினுடைய வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் யார் என்று கேட்டிங்கன்னா, சத்தத்தை அறிகிற மக்கள், கம்பீர சத்தத்தை அறிகிற மக்கள். அவர்களுக்கு சத்தம் ஒரு கம்பீரமாக இருக்கிற. ஒரு முறை பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பக்கத்தில் ஒரு தம்பி உட்காந்துருந்தான், அவன் என்னமோ அப்படி காதில் வச்சு டிரான்ஸிட் வச்சுருக்கான் போல் இருக்கு, டிரான்ஸிட் வச்சு கேட்டுக்கிட்டே. அன்றைக்கு இப்போ எல்லாம் சில வருஷங்களுக்கு முன்பதா, பல வருஷங்கள் முன்பதா, அப்போ எங்கேயோ நம்ம கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அப்போ இவன் கிரிக்கெட் மேட்ச் கேட்டுக்கிட்டே வரான். திடீர்னு பாருங்கள், எல்லாம் பஸ்ஸு ஃபுல்லாக ஆட்கள் இருக்குது, ஒரு குதி குதிச்சான் பாருங்கள், உட்கார்ந்தவன் ஒரு குதி. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அது காட்டு கூச்சல் கூத்துறான். அது அவன்கிட்ட பேர் காட்டு கூச்சலாக கூத்துனான். அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி, ஒரு விக்கெட் விழுந்துடுச்சான். அங்கே ஒரு விக்கெட் விழுந்த உடனே இவன் சந்தோஷத்தை அவனுக்கு அடக்க முடியலை. பஸ்ஸுன்னு பார்க்கல, அவன் பக்கத்தில் ஆண்கள் இருக்காங்களா பெண்கள் இருக்காங்களா நம்ம எங்கே இருக்கிறவனு கூட தெரியலை அவனுக்கு. அவன் சந்தோஷம், அவனுக்கு வந்து ஒரு குதி குதிச்சான், அப்படியே சீட்லேருந்து அப்படியே மேலே போயிட்டு கிளம்ப வந்தான். அப்படி ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு, விக்கெட் விழுந்துடுச்சு அப்படின்னு. அடுத்த விக்கெட்டு அங்கே விழுமா இங்கே விழுமா தெரியாது. அது அப்புறம் அந்த மகிழ்ச்சியை பாருங்கள். எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அவனுக்கு வந்து காட்டு கூச்சல் கூத்துறான். இது என்னடா காட்டான், இடம் பொருள் ஏவல் தெரியாமல் இப்படி காட்டான் மாதிரி கத்துறான். ஆனால் எனக்கு அவன் காட்டான், ஆனால் அவன் யாருன்னா ரசிகன், அவன் வந்து ரசிக்கிறான் அந்த மேட்சை. அப்படியே ரசிச்சுட்டு அவனுடைய உள்ளத்தில் உள்ள சந்தோஷத்தை அவனுக்கு உள்ள வந்த உடனே இடமும் தெரியலை, பக்கத்தில் இருக்கிற ஆட்களும் தெரியலை, எதுவுமே தெரியலை. ஏன்னா அந்த சத்தம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷத்தினால், மகிழ்ச்சியினால். அதனால்தான் வேதம் சொல்லுது, கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கு என்ன தெரிலன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பீர சத்தத்தை நிறைய பேர் அறியலை. அவங்களுக்கு இது என்னவா தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, காட்டு கூச்சலாக தெரியுது. ரொம்ப வீணாக சத்தம் போடுறாங்க, ரொம்ப பெரிய ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு கூச்சல். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஒரு முறை என்னுடைய ரிலேஷன், ஒரு பிள்ளை ரொம்ப படித்தவாவா,
ரொம்ப அதிகமாக படித்தவா. அவள் வந்து அடிக்கடி இந்த பெந்தகோச கோயில்களுக்கு வருவா. அவள் ஒரு முறை கேட்டா, ஏய் உங்கள் கோயில் எல்லாம் பிடிச்சிருக்கு, பிரசங்கம் எங்கள் கோயிலெல்லாம் 20 மினிட்ஸில் தூங்கிடுவானுங்க, 20 நிமிஷம் மேலே போனால் அப்புறம் ஐயர் தான் கேட்கணும், நாங்கள்லாம் போயிடுவோம் வெளியே. அந்த 20 நிமிஷம் கேட்குறதே ரொம்ப உட்காந்து நெளிஞ்சு தான் உட்காந்துருக்கணும். உங்கள் பிரசங்கத்தை கேட்டால் எழுப்பவே முடியலை, அவ்வளோ இதாக ஸ்பிரிட்டாக பிரசங்கம் பண்ணுறீங்க. பாட்டு கேட்டால் அப்படி இருக்குது, பரலோகம் மாதிரி இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் ஒன்றே ஒன்று தான்டா, திடீர்னு என்னென்னமோ லபோதி போயிருக்கு. அதை ஒன்றை மாத்திரை எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பர். அவங்க ஆராதனை, உங்கள் ஆராதனைக்கு வரலாம் அப்படின்னு. அப்போது சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஒன்றும் இல்லை, நீ மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறியான்னு. எதுக்கு நீ கேட்டா? இல்லை நீ போயிருக்கிறியான்னு கேட்டேன். ஆ, போய் நான் டெய்லி தான் மார்க்கெட் தானே போகிறோம், டெய்லி மார்க்கெட்டில் வாங்குவோம். இப்போ இங்கே இப்போ எல்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப டீசெண்டாக வந்துடுச்சு. இப்போ ரிலையன்ஸு அது இதெல்லாம் வந்து சத்தமே இல்லை. இப்போ முன்னாலெல்லாம் மார்க்கெட்டுக்கு போனால் சத்தம் ரொம்ப சத்தமாக இருக்கும். போயிருக்கான்னு கேட்டேன். ஆமாம், என்ன கிடைக்கும்னு? எல்லாம் கிடைக்கும், வெண்டைக்காய் கத்திரிக்கு. இல்லை இல்லை இல்லை, நொண்ணு கிடைக்கும் பாரு, மார்க்கெட்டு அங்கே இருக்கும். மார்க்கெட்டு வாசலுக்கு தூரத்தில் போகும்போதே ஒருத்தர் கத்துவோம், அங்கே இருந்து வெண்டைக்காய் 1 கிலோ 10 ரூபா, வெண்டைக்காய் 1 கிலோ 5 ரூபா, கத்திரிக்காய் 1 கிலோ 4. ஆமாம், மார்க்கெட் சத்தம் தான் கேட்கும். ஏன் சத்தம் கேட்கும்? சரக்கு இருந்தால் சத்தம் கேட்கும். சரக்கு தீந்து போச்சுன்னா அவள் கூட கவுத்தி போட்டு மார்க்கெட் அங்கே இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? சத்தம் இருக்காது. எங்கிட்ட சரக்கு இருக்குடி, சத்தம் இருக்குது. உங்கள் கோயிலில் எல்லாம் மூடிட்டாங்கடி, சரக்கே தீந்து போச்சு, சத்தமே கிடையாது. அங்கே என்னடி சத்தம் இருக்குது? இங்கே ரட்சிப்பு இருக்குது, சமாதானம் இருக்குது, விடுதலை இருக்குது, பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், இங்கே மகிழ்ச்சி காரணம் இருக்குது. அங்கே என்ன மகிழ்ச்சிக்கு இருக்குது? அதனால்தான் மரணத்திலே உண்மை துதிப்பதில்லைன்னு சொல்லுக்கு, பாதாளத்தில் உண்மை துதிக்கிறதில்லை. ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு, சியோன் என்று சொல்லுகிற தேவனுடைய சபை, சபைக்கு எப்படி வராங்கன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சியோனுக்கு வர்றாங்க. அவங்க அப்போது அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது. என்ன தகுதின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ற ஒரு தகுதி இருக்குது. எல்லாரும் பாடிட்டு வரப்போகிறதில்லை, எல்லாரும் மகிழ்ச்சியாக வரப்போகிறதில்லை. மகிழ்ச்சியாக வர்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தான் என்ன பண்ணுதுன்னா, மகிழ்ச்சியாய் கர்த்தரை தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரம் இல்லை, சங்கீதக்காரன் 84:2 என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனுமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. எந்த தேவனிடம் வராங்கன்னு கேட்டீங்கன்னா, செத்து போன ஆண்டவர்கிட்ட இல்லை. ஏன் அவங்க கம்பீரமாக சத்தம் படுறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு ஒன்று தெரியும், அவங்க ஆராதிக்கிற தேவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம். அப்போ நம்ம யாருக்கு முன்னால் வர்றோம், எந்த தேவனை ஆராதிக்க வர்றோம்னா, ஒரு சிலையை பார்த்து இல்லை. நான் தாழ்மையாக சொல்வேன், நாம் ஒரு ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக நான் வர்றோம். அந்த தேவனிடத்தில் நாம் வரும்போது, நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி வர சொல்லுகிறார், கம்பீர சத்தம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது 118:15 நீதிமான்களுடைய கூடாரத்திலே இரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்ல. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் இருக்கும். ஆலயத்தில் மாத்திரம் இல்லை, தேவனை தொழுது கொள்ளுற இடத்துல மாத்திரம் இல்லை, ஒரு உண்மையாக ஒரு நீதிமான் என்று ஒருத்தன் இருப்பானால், அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பானால், அந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் கூட என்ன கேட்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பீர சத்தம். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. நான் இதெல்லாம் இன்ட்ரடக்ஷனாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் சத்தம், சத்தத்தை சொல்லலாம், ஏன் சத்தம் வருகிறதுக்கு சொல்லு காரணம் சொல்கிறேன். நீங்கள்
ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே ஒரு ஆராதனையை நீங்கள் பார்க்கிறீர்கள். அங்கே உன்னதமான உயர்ந்த ஒரு சிங்காசனம் அங்கே இருக்கிறது. ஆண்டவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். அங்கே மிக முக்கியமாய் சொல்லியிருக்கிறது ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே, கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினால் வாசல் நிலைகள் என்ன செய்து, அப்போ வாசல் நிலைகள் அசையத்தக்கதாக என்ன செய்தாங்கன்னு கேட்டிங்கன்னா தேவனை துதிச்சாங்க. மௌனமாக கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கலை. அவர்களுடைய ஆராதனை அந்த கூப்பிடுற சத்தம் ஒரு வாசல் நிலைகளை வந்து அசைக்கத்தக்கதாய். நமக்கு தெரியும் பவுலும் சீலாவும் நடராத்திரியில் கத்தரை ஸ்தோத்திரித்து பாடின பொழுது வேதம் சொல்லுகிறது வாசல் நிலையெல்லாம் உடஞ்சு சிறைச்சாலேயே உடஞ்சது. இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தரை துதிக்கும் பொழுது எதிகோ மதிலே விழுந்தது. ஆர்ப்பரித்த அவ்வளவு சத்தமாக அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அப்போ நீங்கள் ஒன்றை மறந்து போகக்கூடாது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கம்பீர சத்தம் ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளை விட்டு பிரிக்கவே முடியாது. இந்த சத்தம்தான் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஞாபகக்குறியாக நீங்கள் வந்து கர்த்தர் உங்களை நினைத்து கொள்ளும்படியாக அல்லது தேவனை தேவனை நீங்கள் நினைத்து அந்த ஞாபகக்குறியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த நாளை ஏழாம் மாதம் முதலாம் தேதியில் அங்கேயும் பலி செலுத்த சொல்லியிருக்கிறது. நான் இன்றைக்கு பலிக்குள்ளே வர விரும்பலை, இன்றைக்கு நான் சத்தத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இத்தனை வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்தேன். இவைகளை எல்லாம் யாருடைய கேட்டிங்கன்னா நீதிமான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லாரும் சத்தமிட்டதை நான் வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு மாம்சத்தில் இருந்த காலத்தில் பலத்த சத்தத்தோடு என்று இருக்கிறது. அவர் விண்ணப்பம் பண்ணினார். அவருக்கு ஏன் சத்தம் பண்ணணும், பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணினார் என்று இருக்கிறது. எப்படியும் நான் காரியத்துக்கு வருகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை ஒரு நினைக்கிறவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை கம்பீர சத்தத்தோடு ஆராதிக்கிறவனாய் அல்லது கம்பீர சத்தம் இடுகிறவனாய் அவன் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. இந்த சத்தம் எப்படி வரும், அர்த்தம் இல்லாமல் இன்றைக்கு சிலர் வந்து அவங்களுக்கு ஏன் காட்டுக்கூச்சலாக தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அர்த்தம் இல்லாதனால, சும்மா ஏதோ சும்மா சத்தம் போடணும்னு இல்லை, அவங்க சத்தம் போட்டதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த சத்தம்தான் அநேகருக்கு மாதிரியாக மாறியது. நீங்கள் சம்பவங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டவரே சொன்னார் நீங்கள் வந்து மெமரபிள் உங்களுக்கு ஞாபகத்தில் உங்களை நினைக்கும்படியாக அல்லது நீங்கள் நினைத்து கொள்ளும்படியாக நாட்களை ஆண்டவர் தந்தார். அந்த நாள் வந்து நமக்கு ஒரு நினைவு கூறுதல் நாளாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், வருஷந்தோறும் என்ன கொண்டாடுறீங்கன்னா பிறந்த நாள் கொண்டாடுறீங்க. உங்கள் பிறந்த நாளை நினச்சி உங்கள் விவாக நாளை நினைத்து, ஒரு நாள் தான் கல்யாணம் பண்ணிங்க, ஆனால் 25வது வருஷம் வெள்ளி விழா, 50வது வருஷம் கோல்டன் விழா, இதெல்லாம் நீங்கள் விழா கொண்டாடுறீங்க. எதுக்கு அந்த நாளை என்ன செய்கிறீங்க, நினைக்கிறீங்க. அந்த நாளை நினச்சி கல்யாணம் பண்ணிச்சு அதோட எண்ணத்துக்கு அது மறந்துட வேண்டியதானே, அதுக்கென்ன நினச்சி வருஷா வருஷம் அதுக்கு ஒரு நினைவு. புள்ள பிறந்தது ஒரு நாள், அப்புறம் வருஷா வருஷம் முதல் பர்த்டே, அப்புறம் 5வது பர்த்டே, ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அது ஒரு வேலை, அதுக்கு ஒரு கேக்கு வெட்டி, அதுக்கு ஒரு பிரியாணி போட்டு, அதுக்கு ஒரு மண்டபம் எடுத்து, அதுக்கு ஒரு செலவு பண்ணி, இதுக்கு ஒரு நினைவு கார்ந்த நாள், நினைவு நாளை கொண்டாடுறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நினைவு நாளை நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். செத்து போனால் அப்புறம் செத்ததுக்கு 16வது நாள் ஒன்று, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பிறந்த ஒரு நாள். அப்போ ஏன் நம்ம நினைவு கூறுகிற நாள் வச்சுருக்கோம் அப்படின்னு, உலகத்தில் எத்தனை நாளை நம்ம வச்சுருக்கோம் நினைவுக்கு, ஒரு வருஷ வருஷம் அந்த நாளை கரெக்டாக நம்ம நினைவு கூர்ந்து நாம் வந்து அந்த நாளை நாம் நினைக்கிறோம். ஆண்டவரும் ஆவிக்குரிய உலகத்தில் நாம் அடிக்கடி நினைவு கூறும்படியாக ஆண்டவர் வந்து காரியங்களை வச்சுருந்தார். நினைவு கூறணும், இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும், இது உங்கள் வாழ்க்கையில் மெமரபிளாக இருக்கணும்
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நாட்களை வச்சிருந்தார். அந்த நாளில் அவங்க வந்து அதை என்ன மாற்றினாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை பண்டிகை நாளாக மாற்றினாங்க. பண்டிகை நாள்னால் ஒரு எக்கால சத்தமிடுகிறது, ஒரு மகிழ்ச்சி நாளாக அதை மாற்றினாங்க. நீங்கள் உதாரணமாக இன்றைக்கு நான் சில நினைவுகூர்ந்து சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்களான்னு யோசித்து பார்த்துக்குங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 12:14 பாருங்கள். யாத்திராம 12:14. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவது. அதுக்கு கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? பண்டிகையாக நீங்க ஆசரிப்பீர்களாக. எவ்ரி இயர் நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நீங்க பண்டிகை நாளாக ஆசரிக்கணும். இந்த நாளை நீங்க வாசித்தீங்கன்னா, அவர்கள் இத்தனை வருஷங்கள் அடிமைகளாக எகிப்தில் இருந்தாங்க. பயங்கரமான அடிமைத்தனத்தில் வாழ்கிறாங்க. ஆனால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினால ரட்சிக்கப்பட்டாங்க, அல்லது அவங்க எகிப்திலிருந்து விடுதலை ஆகிறாங்க. இந்த விடுதலை நாளை நீ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, எவ்ரிடே என்ன நாள்னா அது பண்டிகை நாள். உண்மையாக அன்றைக்கு பண்டிகை நாள் இல்லை அவங்களுக்கு. அன்றைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ்கா பலியை சாப்பிட்டுட்டு பயத்தோட நடுக்கத்தோட மாவை எடுத்துகிட்டு உயிர் தப்பிச்சு ஓடினான். ராத்திரியோடு ராத்திரியாக ஓடினாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இத்தனை வருஷம் நீ இந்த அந்த எகிப்துக்கு நீ அடிமையாக இருந்த, செங்கல் அறுத்து உன் நாளையே நீ கசப்புள்ள நாட்களாக மாற்றி, உன் ஜீவனையே நீ கசப்பாக மாற்றின நாளை ஒரு முடிவு உண்டாகி இப்போ நீ யாராக மாறிட்டேன்னு கேட்டிங்கன்னா, நீ மீட்கப்பட்ட, எகிப்திலிருந்து வெளியே வந்துட்ட. இந்த நாளை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து மறக்கவே கூடாது. எவ்ரி இயர் நீ என்ன செய்யணும்னா, இதை பண்டிகை நாளாக்கணும். நான் சொன்னேன், உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு பிறந்த நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாம்சப்படி பிறந்த நாள் இல்லை. இன்றைக்கு சரீரப்பிரகாரமாக பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் கொண்டாட போகிறீங்க? எவ்வளோ நாள்? பிறந்த நாளுக்கு ஒரு முடிவு நாள் இருக்குது இல்லையா? ஆனால் கர்த்தனை மீட்ட நாள் இருக்குது பாருங்கள். நித்திய மீட்பினாலே நம்மை மீட்டார். நம்மை தேவனாய் கர்த்தர் மீட்டிருக்கு. இன்றைக்கு நாம் சரீரப்பிரகாரமாக பிறந்த நாள் யாருக்கு தெரியும்? யாரோ எழுதி வச்சாங்க, அவ்வளோதான் தெரியும். ஒரு முறை ஒரு ஜோஷியனுக்கும் ஒரு டாக்டருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடந்தது. அப்போது அவர் அந்த டாக்டர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு, உன் ஜோஷியன் தப்பு, உன் ஜோஷிய தப்புன்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணுறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ பிறந்த நேரத்தை வச்சு தான் நீ சாதகம் எழுதுற. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பிள்ளைய பிறக்கிறதுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டுட்டு எங்கள் கையெல்லாம் நாங்கள் கழுவி சுத்தம் பண்ணி நாங்கள் டீகி சாப்பிட்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போய் நாங்கள் வந்து டைம் சொல்லுவோம், இந்த நேரம் பிறந்ததுன்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே 2 மணி நேரம் ஆகிடும். அப்போது அந்த பிள்ளை பிறந்ததுக்கும் நான் டிக்ளேர் பண்ண நேரத்துக்கும் 2 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. நீ எந்த நேரத்தில் சொல்கிற அப்படின்னா, நீ வந்து பிறந்த நேரம் நான் சொன்ன நேரம் தானே, அந்த புள்ளை பிறந்து வேறு நட்சத்திரம், நீ சொன்னது போய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஆர்கியூ பண்ணுறார். அப்போ நான் யோசித்தேன், நமக்கு எந்த நேரம் பிறந்தோன்னு தெரியாது. நம்ம பிறந்து நம்ம பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா நமக்கு தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாக. இன்றைக்கு உலக பிரகாரமாக நம்முடைய சரீரப்பிரகாரமான பிறந்த நாளுக்கு நாம் எவ்வளவோ காரியங்களை நாம் செய்கிறோம். பணத்தை செலவு, சிலர்லாம் பார்த்திங்கன்னா மண்டபம் எடுத்து கேக்கு வெட்டி மாடு வெட்டி ஆடு வெட்டி பிரியாணி போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வருஷா வருஷம் அது 10 ரூபா வட்டிக்காயிலும் கடன் வாங்கி இதெல்லாம் நம்ம ஆளுங்க தான் செய்கிறோம். ஒரு பிறந்த நாள் எல்லாம் தின்னுட்டு போயிடுறான், இவன் வருஷம் முழுந்து வட்டி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். அது நம்ம நாட்டில் கிரேட். ஏயா, வட்டிக்கு பணம் வாங்கி பிறந்தநாள் கொண்டாடுன்னு எங்கேயா பைபிள் எழுதியிருக்கு? இந்த மாதிரி நாள் கொண்டாடியே நிறைய பேர் வட்டிக்குள்ளே கிடக்கிறான். உன்னை கேட்டாங்க அந்த மாதிரி பிரியாணி திங்கிறக்கு, அப்படி பிரியாணி திங்கணும், கடன் வாங்கி அப்படி பிரியாணி திங்கணுமா, அப்படி அப்படி பண்டிகை கொண்டாடணுமா என்ன? இன்றைக்கி நம்ம ஜனங்கள் புத்தீனமாக கடன் வாங்குகிறோம். எதுக்கு கடன் வாங்குகிறோம்? எனக்கெல்லாம் சில வேலை அது புரிகிறதே இல்லை. எப்படிப்பா நீ பிறந்தநாள் கொண்டாடுன்னு கேட்டால், கட்டி 10 ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கான்.
ஏன்னா இது கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு வாங்கினியா இல்லை எங்கேயாவது ஓடுறதுக்கு வாங்கினியா? கடன் வாங்கும் போது யோசித்து வாங்க வேண்டாம். இப்படி கடன் வாங்கி பிறந்தநாள் கொண்டாடி பிரியாணி போட்டுட்டு வருஷம் முழுவதும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னாலும் வட்டி தான், இவனுக்கு பிறந்த நாளாக இனி. நான் சொல்கிறேன், அப்படி ஒரு பிறந்தநாள் கொண்டாடுன்னு அவசியம் இல்லை. அது எத்தனை நாள் கொண்டாட போகிறோம் நாம? ஒரு சரீர பிரகாரம் பிறந்த நாளுக்கு. ஆனால் உண்மையாக ஒரு மனுஷன் கர்த்தரை நினச்சி கொண்டாடுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், உன்னை மீட்ட நாளை நினைக்கணும், உன்னை ரட்சித்த நாளை நீ நினைக்கணும். கர்த்தருக்கு முன்னாக நீ அதை ஒரு பண்டிகை நாளாக வேதம் சொல்லுது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம், பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்திலே கட்டுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் தயவு செய்து 118வது சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 118 சங்கீதம் 24 வசனம் பாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். 27 வசனத்தில் பண்டிகை பலியை கொண்டு வந்து பலிபீடத்திலே கட்டு. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாக ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உண்டு பண்ணின நம்முடைய வாழ்க்கையில், நம்ம உண்டு பண்ண நாள் எத்தனை நாள் இருக்கு, ஆனால் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா மீட்ட நாள், நம்ம ரட்சித்த நாள். அந்த நாள் நமக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கணும், ஒரு பண்டிகை நாளாக இருக்கணும், பலிபீடத்தில் கொண்டு பலியை செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிற நாளாக இருக்கணும், கர்த்தரை துதிக்கிற நாளாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் ஏன் இந்த ரட்சிப்பில் அடிக்கடி தவறி போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அடிக்கடி எதை நினைக்கலன்னு கேட்டிங்கன்னா, தன்னை ரட்சித்ததை நினைக்கலை, அதை அவங்க மேன்மையாக நினைக்கலை, அவங்க எதையோ மேன்மையாக நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள், நித்தியமான மீட்பை ஆண்டவர் உண்டு பண்ணின நாள், அந்த நாள் ஒரு மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் அப்போ தான் யோசிக்கிறான், எங்கே நாம் இருந்தோம், எங்கிருந்து மீட்கப்பட்டோம். சங்கீதக்காரன் சொல்லுவார், 40 சங்கீதம் 2 வசனம் 3 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நம்முடைய தேவனை துதிக்கும் புது பாட்டை என்னுடைய வாயிலே தந்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஏன் பாடுறான், எதுக்காக பாடினா, பாட்டு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த பாட்டு எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது ராகத்தை கேட்டு யாரும் ரட்சிக்கப்படலை, ராகத்தையோ தாளத்தையோ மேளத்தையோ அங்கே யாரும் பார்க்கலை. அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு தெரியும் நான் எங்கே கிடந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளையான சேற்றிலே இருந்தேன், ஆழமான குழியிலே இருந்தேன். அங்கிருந்து ஆண்டவர் என்ன நினச்சார்னா, தூக்கிவிட்டார். அப்போ ஒரு மனுஷன் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தன்னுடைய பழைய நிலைமை ஞாபகப்படுத்தி கொள்ளணும். எங்கிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார், எப்படி நான் மீட்கப்பட்டேன். ஆண்டவர் சொல்வார், அவங்க அந்த நாளை மறந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சை உள்ளவர்களாக மாறினதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் தங்களுடைய மீட்டதை மறந்துட்டாங்க. எங்கே நாம் இருந்தோம், ஒரு உளையான சேற்றில் இருந்தோம், ஒரு ஆழமான குழியில் இருந்தோம். அப்போ நான் நினைக்கிறேன், ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவருக்கு ஞாபகமாக எப்போதும் தன்னை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியது, மறக்காமல் இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் எக்கால சத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே நான் எந்த நிலைமையில் நான் இருந்தேன், எப்படிப்பட்ட குழியில் நான் இருந்தேன், எந்த நிலைமையிலிருந்து என்னை நீர் தூக்கி எடுத்தீர்,
என்று அந்த மனுஷன் நினச்சிருவான். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அழாமல் இருக்கவே முடியாது, சத்தமிடாமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் தாங்கள் மீட்ட நாளை மறந்துட்டாங்க. தாங்கள் மீட்கப்படுறதுக்கு முன்னால் நாம் எங்கே இருந்தோம் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. அதனால தான் பாட்டு பழைய பாட்டாகவே இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது பாட்டு வந்து இதை அநேகர் கண்டு நம்ப வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஞாபகக்குறியாக எக்கால சத்தத்தோடு நாம் வந்து நாம் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நீ அந்த நாளை மறந்துடாதப்பா. ஒரு நடு ராத்திரியில் மாவு புளிக்கிறதுக்கு முன்னால் நீ கட்டிக்கிட்டு நீ ஜீவன் தப்ப ஓடி போன பாரு. இத்தனை வருஷம் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து உங்கள் ஜீவனையே கசப்பாக்கி நீங்கள் வந்து இந்த நாளை வந்து நீங்கள் நினச்சிங்க, அந்த நாளை நினச்சிருங்கப்பா. இதை எந்த நாளை ஆக்குங்கன்னு கேட்டால் பண்டிகை நாளாக மாற்றுங்க. அதனால தான் முன்னாலே சொன்னது போல் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிய போகும். நித்திய மகிழ்ச்சி அவர்களது தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லி ஏசாயா 35:10 நான் வாசிக்கிறேன். அப்போ நாம் தேவனால் மீட்கப்பட்டவர்கள் என்ன துதிக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதை ஞாபகக்குறியாக என்னை மீட்டீரே ஆண்டவரே, இந்த உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே. இந்த மீட்ப மனுஷன் என்ன செய்யணும்னா, எக்கால சத்தத்தோடு ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு அவன் கர்த்தருக்கு முன்னால் வரணும். நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். ஒவ்வொரு நாள் நீங்கள் அதை நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் உங்களுடைய துதி வந்து மௌனமாயிராது, அமைதியாயிராது. ஆண்டவராய் இயேசு கூட அந்த பாவியான ஸ்திரீயனுடைய சம்பவத்தை லூக்கா 7 சொல்லும்போது ஒரு பரிசேயம் வீட்டில் அவர் வந்து விருந்து வச்சான். இயேசு விருந்துக்கு வந்திருந்தார். ஆனால் அங்கே ஒரு பாவியான ஒரு ஸ்திரீயன் வந்தார். அந்த பாவியான அந்த ஸ்திரீ உள்ளே வந்தபோது அவள் கண்ணீரை மிகுந்த கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை அவள் கழுவினாள். இப்போது இவன் நினைக்கிறான், நான் இயேசு வந்து தீர்க்கதரிசின்னு நினச்சேன், இவன் தன்னுடைய பாதத்தை தொடுறது இந்த பாவியான ஸ்திரீ தெரியாதா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், சீமோனே நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ வந்து தண்ணி தரல, ஆனால் உண்மை என்ன தெரியுமா, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான், உனக்கு தெரியுமா. எவன் அதிகமாக அன்பு கூறுவான்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் என்ன செய்வான், அதிகமாய் அன்பு கூறுவான். நான் நினைக்கிறேன் பாருங்கள், நீங்கள் நான் இந்த ஆவிக்கிற உலகத்தை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வொர்ஷிப் பண்ணி பார்க்கணுன்னா இந்த பிளாக் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வொர்ஷிப்பை நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சா பாருங்க. இந்த நீக்ரோஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வொர்ஷிப்பை நீங்கள் பீட் பண்ணவே முடியாது. சும்மா கொட்டுக்கிட்டெல்லாம் கிழிச்சிருவான். அவங்க வொர்ஷிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் தான். ஒரு 2 மணி நேரம் அவங்க பாட்டில் ஆடி பாடி நடனம் பண்ணி ஒரு அவங்களுடைய ஆராதனையே நமக்கு அப்படி உங்களுக்கு பாஷையே தெரிட்டா கூட அவனுக்கு ஆராதனை. அப்படி ஏன் தெரியுமா அவங்க அப்படி ஆராதிக்கிறாங்க தெரியுமா, அவங்க யார் தெரியுமா, ஒரு காலத்தில் மனுஷனை தின்னவனுங்க. அவங்களுடைய தேசத்துக்கே பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இருண்ட கண்டம். அவன் எப்படி கருப்பாக இருக்கானோ அப்படி தான் அவன் வாழ்க்கையே இருந்துச்சு. மனுஷர்களை தின்னு ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு வேட்டையாடி அவனுங்க வந்து மிருகம் மாதிரி வாழ்ந்தான். ஆனால் அவங்கள வந்து ஆண்டவர் அச்சித்தார். அந்த ஜீவ ஒளி அங்கே போச்சு. அவங்கள பார்த்திங்கன்னா, அவங்க ஆராதிக்கிறத பார்த்திங்கன்னா, அவன் அப்படி ஆடி பாடி நடனம் பண்ணி அவங்க கர்த்தரில் மகிழுகிறத பார்த்திங்கன்னா, நமக்கு ரட்சிப்பினுடைய வேல்யூ ரொம்ப தெரிலன்னு நினைக்கிறேன். நமக்கு ரொம்ப நிறைய தெரில. பொதுவாக நான் இந்த ஆவிக்குரல் தான் பார்த்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்து மார்க்கத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்து வர்றாங்க பாருங்கள்,
அவங்க ஆராதிக்கிற வேற பரம்பரை கிறிஸ்தவனாக இருக்கான் பாருங்க, அசைவே மாட்டான். நாங்கள் அப்படியே கிறிஸ்தவங்களேருந்து அப்படியே வந்துட்டான். ஆனால் இவங்க விக்கிரகங்களை ஆராதிச்சு அதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்து அதிலெல்லாம் இருந்து அது இல்லைன்னு அண்டு அந்த தேவனை கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அவங்க ஆராதிக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அவங்க கர்த்தர் நேசிக்கிற வித்தியாசமாக இருக்கு, அவங்க ரொம்ப மீட்பினுடைய ஆழத்தை அறிஞ்சு வச்சுருக்காங்க. நான் சொல்லுவேன், நமக்குடைய நம்முடைய மீட்பு நமக்கு தெரியணும். எங்கே இருந்தோம் நாம்? உளையான சேற்றில் இருந்தோம். அதிகமாய் பாவம் செய்தவன் தான் அதிகமாய் அன்பு கூறுறான், ஏன்னா அவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டுடுச்சு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதனால தான் சொன்னார், நான் உளையான சேற்றில் இருந்தேன். நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு முன்பாக போய் நம்முடைய தேவன் நம்மை எந்த நிலையிலிருந்து மீட்டார். நீங்கள் மீட்டார் என்று சொல்கிறத விட உங்கள் உள்ளம் கொஞ்சம் உடையணும்னா நீங்கள் எப்படி யோசிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் மீட்கப்படாமல் இருந்திருந்தால் நிலைமை என்ன இருக்கும்னு யோசித்து பாருங்கள். நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் என் கதி எப்படி, நான் இப்போ எங்கே இருந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் யோசித்தீங்கன்னா, நீங்கள் அழாமல் இருக்க மாட்டீங்க, நீங்கள் கத்தாமல் இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நமக்கு ரட்சிப்பினுடைய அந்த ஆழம் தெரியவே மாட்டானது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ வந்து இந்த பெரிய அடிமைத்தனத்தில் இருந்த நான் உன்னை மீட்டேன், இதை வந்து நினச்சி இதை என்ன நாளாக மாற்றுன்னா பண்டிகை நாளாக மாற்று. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ரெண்டாவதாக நீங்கள் வாசித்தீங்கன்னா யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 15 முதலாம் வசனம் பாருங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் 15 முதலாம் வசனத்தில் மோசேயும் எல்லாரும் என்ன செய்தாங்க, கர்த்தரை புகழ்ந்து. யாராவது வர்ஷிப் லீடர் அங்கே இருந்தாரா? யாராவது பாட்டு கட்டி கொடுத்தாங்களா? யாரும் அவங்களுக்கே பாட்டு வந்துடுச்சு. நம்மெல்லாம் பாட்டு கட்டினா தானே பாடுறோம், அடுத்தவங்க பாட்டு கட்டினது நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். நம்மளாம் பாடினதில்லை, எல்லா பாட்டுமே என்ன பாட்டு தான், யாரோ கட்டின கட்டு, பழைய காலத்தில் தாத்தா காலத்தில் அவர் கட்டின பாட்டு. ஆனால் அந்த பாட்டெல்லாம் பாடி நான் மகிழ்கிறோம். ஆனால் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்துச்சு பாருங்கள். இதெல்லாம் ஏற்றி பாடின பாட்டு இல்லை. அந்த சந்தர்ப்பம் வந்த உடனே 15 கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்துடுச்சு. எதனால்? ஒரு பெரிய சத்துரு கூட்டத்தில் நிரந்தரமாக விடுதலாகிட்டான். இந்த சத்துருக்கள் பயந்து ஒரு நாள் சொன்னாங்க, எகிப்திலே நாம் வந்து செத்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த வனாந்திரத்தில் சாகரக்காக என்னை கொண்டு வந்தார். அப்போ எதிரியினுடைய பெரிய ஒரு ஆரவாரம் அங்கே இருந்த பொழுது அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த கடல் திறக்கும், இந்த கடல் வழியாக நாம் தப்புவோம். நாம் தப்புவோம் மாத்திரம் இல்லை, கர்த்தர் இந்த கடல் வழியாக நம்மளை தப்புவிக்க பண்ணி இந்த எதிரிகளையெல்லாம் ஆண்டவர் அழித்து போடுவார் அப்படின்னு முதல் முறையாக கர்த்தருடைய வல்லமையை கண்டபோது அவங்களுக்கு பழைய பாட்டெல்லாம் பாடலை, அவங்களே பாட்டுக்காரராக மாறிட்டாங்க. அவங்க உள்ளத்திலேயே பாட்டு ஒரு பெரிய சாங் பாடி அவங்களே டாம்பரின் எடுக்கிறாங்க, அவங்களே கையை தட்டுறாங்க, அவங்களே நடனம் ஆடுறாங்க, யாருமே அவங்கள நடத்தலைங்க. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அவர்கள் பாடினதை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்முடைய ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த உபகாரங்கள் அதிசயங்களை நாம் நினைப்போமானா நிச்சயமாக நான் சொல்வேன், நம்முடைய பாட்டு ரொம்ப சத்தம் வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய கண்ணீர் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னார், நாம் அடிக்கடி சபையில் சொல்லிகிட்டு இருக்கோம், ஜபம் முடிஞ்ச உடனே சொல்கிறோம், ஏன் அதை சொல்ல வச்சாங்கன்னு தெரில. நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் எத்தனையோ சங்கீதங்கள் பைபிளில் இருக்குது, ஆனால் ஒன்றை மட்டும் மறக்காமல் ஆராதனை முடிச்சு சொல்கிறேன், என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபாரங்களையும் அதை மறந்துடுவீங்கிறது தான் அடிக்கடி சொல்ல வச்சுருக்கேன். இதை சொல்லிட்டே என்ன செய்திடறோம், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சொல்கிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். நீ மறந்துடாத மறந்துடாத தலைமையில் குடிக்கிட்டே இருந்தால் கூட
நாம் அடிக்கடி என்ன செய்திடறோம், மறந்துடுறோம். ஆண்டவர் செய்த அதிசயங்களை என்ன செய்யறோம்னா மறந்துடுறோம். நீங்கள் உட்காந்து பாருங்கள். இப்போ நான் ஒரு பேப்பர் கையில் கொடுத்து உங்கள் பிரச்சனைகளை எழுதுங்கன்னு சொன்னால் மூணு பக்கம் எழுதுங்க. ஆனால் நீங்கள் 25 வருஷத்தில் தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களை எழுதுங்கன்னா யோசிப்பீங்க. நீங்களே யோசிப்பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நீங்கள் சொல்லுங்கன்னா தலையை சொல்லுவீங்க. ஆனால் பிரச்சனையும் சொல்லி பாருங்க. அப்பா இன்னொரு பேப்பர் கொடுக்க பாரு. நம்ம வந்து நம்ம அடிக்கடி சொல்கிறோங்க மறந்துடாத மறந்துடாத மறந்துடாதன்னா நமக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தி. எதில் மறதின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் மறந்துடும். ஆனால் நான் நினைக்கிறேன் உண்மையாக ஒரு மனுஷன் கர்த்தர் செய்த உபகாரங்களை மாத்திரம் அவன் நினச்சிருவான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு ராகமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவனே சத்தமிட்டு அழுகிறவனாக இருப்பான். ஒரு முறை ஒரு தம்பி வந்து பாஸ்டர்கிட்ட வந்தான். பாஸ்டர், எனக்கு கத்தரை விட்டு போயிடலான்னு நினைக்கிறேன், எனக்கு கத்தரை ஒரு உபகாரம் செய்யலை, நான் போயிடுறான்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னார், ரொம்ப நல்லதுப்பா, நீ முடிவெடுத்துட்ட, நீ போயிடுறது நல்லது. ஆனால் நான் எப்போதுமே இந்த அனுப்புகிற வேலையில் ஜெபம் பண்ணி அனுப்புவேன், உடனே ஜெபம் பண்ணி அனுப்புறேன். நீ முழக்கால் போடுறார், முழங்கால் போட்டான், முழங்கால் போட்டு சொன்னானா, இப்போ நான் சொல்கிற ஒரு ஜபத்தை வந்து நீ வந்து சொல்லுப்பா, அப்புறம் நீ போகலாம் அப்படின்னு சொன்னான். சரி என்ன சொல்ல போகிறாருன்னு. அப்போ அவர் சொன்னாரா, ஆண்டவரே நான் இந்த மாதிரி பெரிய பாவத்தில் அக்கிரமத்தில் வாழ்ந்தேன், கத்தர் என்னை மீட்டெடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான் இப்படி ஒவ்வொன்றா நன்றி நன்றின்னு சொன்னோடனே அவர் காலை பிடிச்சிட்டு போகவே மாட்டேன், இந்த இயேசு விட்டு நான் போவே. இதுக்கு நம்ம ஏன் போகிறோம்னு சொன்னா, ஏன் கர்த்தர் விட்டு சோர்ந்து போகிறோம்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் செய்த உபகாரங்களை நாம் மறந்துட்டோம், நம்ம நினைக்கவே இல்லை. உண்மையாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அதிசயங்களை நீங்கள் வந்து அடிக்கடி வந்து நினச்சிக்கிட்டே இருப்பீங்கன்னா உங்களுக்கு துதிக்கிறதுக்கு நேரமே போதாது. இன்றைக்கி நிறைய பேர் ஆத்திரம் ஆத்திரமாக தோத்திரம் தோத்தம் சொல்லி முடிச்சிடறேன். ஐயோ சோத்திரம் 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 சோத்திரம், எதுக்கு சோத்திரம், எதுக்கப்பா சோத்திரம் சொன்னார் கேட்டு பாருங்க. நீங்க நினைக்கிறீங்களா, நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது, என் நாவினால் துதி பிறந்தது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் வந்து துதிக்கிறாங்க சும்மா உதட்டில், ஆனா உள்ளத்தில் தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினச்சி பாருங்கள். ஒரு பாட்டு உண்டு ஆங்கிலத்தில், கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங், உன்னுடைய ஆசீர்வாதங்களை கவுண்ட் பண்ணிப்பார், எண்ணிப்பார். நீ எண்ணுவாயானால் நீ துதிக்காமல் இருக்கவே முடியாது, சத்தமிடாமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கு நாம் பொதுவாக கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தீர், அதுக்காக நன்றி, என்னை காத்தீர் உமக்கு நன்றி, ஆண்டவரே என்னை நடத்தினே உமக்கு நன்றி, அவ்வளவுதான். அதோட சரி, எப்படி நடத்தினாரு, எப்படி நடத்தினாரு, 40 வருஷம் என்ன நடத்தினீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். அவங்க எப்படிப்பா நடத்தினாரு, 40 வருஷம் அறுவடை இல்லை, 40 வருஷம் உனக்கு சம்பளம் இல்லை, 40 வருஷம் எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு குறைவு இல்லை. நம்ம ஒரே வார்த்தையில் முடிச்சிடறோம், 40 வருஷம் என்ன நடத்தினீர் ஆண்டவரே, இப்போ 41வது பிறந்த நாளை கொண்டாடுகிறேன் ஆண்டவரே, 40 வருஷம் எப்படிப்பா நடத்தினார் ஆண்டவர் ஒன்று, பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல், ஒரு அறுவடை கிடையாது, ஒரு வருமானம் கிடையாது, ஆனால் ஒரு நாள் பசி இல்லாமல் நடத்தினார். நீ நினச்சி அத 41வது வருஷம் வந்த உடனே அவர் கேட்க வெட்டியாச்சு, தீர்ந்து போச்சு, ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே போ. எப்படி வந்த 40 வருஷம் யோசித்தீங்களா? அப்போ நீங்கள் பண்டிகை நாளை அது எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா கண்ணீர் நாளாக இருக்கும். கர்த்தர் அந்த 40 வருஷம் நடத்தின வழியை நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்ரிடே ஒரு அற்புதம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு.
எத்தனையோ மாதங்கள் யோசித்து பாருங்க, எத்தனையோ மாதங்கள் இந்த மாதத்தை கடக்கவே முடியாதுன்னு நினச்சிங்க. ஆனால் அந்த மாதம் ஈஸியாக கடந்தீங்க. எப்படி கடந்தீங்க? அதனால தான் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாரு மோசே. இந்த 40 வருஷம் நம்ம எப்படி வந்தோம்னு கேட்டிங்கன்னா, நாம் நடந்து வரல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல நாம் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் கர்த்தர் நம்மை சுமந்து வந்தார் அப்படின்னு உபாகமம் 1:31 நினைக்கிறேன். 40 வருஷம் நடந்து வந்த வழியை அவர் எப்படி அழகாக சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சத்தியமாக நம்ம நடந்து வந்திருக்க மாட்டோம். எத்தனை முறையிடுதல், எத்தனை சத்தம், எத்தனை கூக்குரல், ஆனால் அந்த வனாந்தர பாதையில் 40 வருஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள். சம்பளமே இல்லை, அறுவடை இல்லை, 40 வருஷம் எந்த வருமானம் இல்லை. எப்படி வந்தீங்க? டெய்லி கறி சாப்பாடு வாயில் சாப்பிட்டு மூக்கில் வந்துச்சு. டெய்லி அவங்க ட்ரெஸ்ஸு பழசாகலை, செருப்பு பழசாகலை. எப்படி கடந்து வந்தாங்க? அந்த மோசே நன்றி உள்ளத்தோடு சொல்லிட்டாரு, ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமக்கிற விதமாக நாம் நடந்து வந்த இந்த பாதையில் எல்லாம் ஆண்டவர் எப்படி வந்தார்? சுமந்து வந்தார். அவருக்கு வார்த்தையே சொல்ல தெரியலை, நடந்து வந்தோம் அப்படின்னு சொல்ல தெரியல. நிச்சயமாக இந்த நடந்திருக்கவே முடியாது, இந்த பாதையை நாம் கடந்திருக்கவே முடியாது, இந்த பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில் தீர்த்திருக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் காட்ஸ் கிரேஸ், எப்படி நாம் கடந்து இந்த வழியில் வந்தோம், எப்படி ஒரு அந்த தப்பிச்சு நம்ம வெளியே வந்தோம். நிறைய யோசிக்கிறேன், யோசித்து பாருங்கள். நீங்கள் நான் சொல்லும்போதே யோசித்து பாருங்கள், இங்கேயெல்லாம் நீங்கள் தூரத்தில் உட்காந்து யோசித்து பாருங்கள். அந்த பிரச்சனையில் நீங்கள் மூழ்கி போயிட்டீங்கன்னு நினச்சிங்க, திஸ் இஸ் எ லாஸ்ட் நினச்சிங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்க. எப்படி தப்புறீங்க உங்களுக்கு தெரியாது. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குறிய மாதிரி நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. அன்றைக்கு நீங்கள் ஆண்டவரே 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 நீங்கள் அதோடு முடிஞ்சது, அப்புறம் மறந்தே போயிட்டீங்க. இன்றைக்கு நிறைய பேர் பெரும் காரியங்கள், அற்புதங்களை ஏன் காண முடியலை அப்படின்னு சொன்னால், சின்ன காரியங்களிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை மறந்துட்டாங்க. அதனால தான் மேலான காரியங்களை வந்து ஆண்டவர் நடத்தும்போது அது நம்ப முடியலை. நாம் சின்ன விஷயத்தில் ஆண்டவர் நடத்தின அற்புதங்கள் நீங்கள் மறக்கவே கூடாது. கர்த்தர் நம்மை நடத்தின வழிகள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புத கிரியைகள் நீங்கள் மறக்கவே கூடாது. நீங்கள் நன்றி சொல்லணும் எப்போதும். அது நினச்சிங்கன்னா அது உங்களை இன்னும் அதிகமான விசுவாசத்தில் அது உங்களை நடத்தும், உங்களை கழிகூற பண்ணும், இன்னும் அதிகமான காரியங்களை வந்து உங்களை காண செய்யும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனமும் துதியும் உண்டாவது. கர்த்தர் செய்வார் நிச்சயமாக. ஆண்டவர் வந்து சின்ன சின்ன காரியங்களெல்லாம் செய்யும்போது இதெல்லாம் நன்றி சொல்லி, இப்போவும் அதை நினச்சி நன்றி சொல்லி கொண்டிருக்கேன். இந்த ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிரேஸ் தான் கட்டி, இங்கே பலது எல்லாமே நம்ம பிரேஸ் தான் கட்டினாங்க. நைட் ஷிஃப்ட் போகிறவங்க டே வருவாங்க, டே ஷிஃப்ட் போகிறவங்க நைட் வருவாங்க. இங்கே தான் குளிப்பாங்க, இங்கே தான் சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு போனதே ரொம்ப கம்மி தான். இங்கே இருந்து எல்லாரும் சொந்த எங்களோட கை உழைப்பு தான். ஒரே ஒரு மேசனை வச்சு தான் இந்த பில்டிங் கட்டினது. பால்கனி கட்டும்போது தான் வெளியாளுங்க வந்தாங்க. பேஸ் தோணுனதெல்லாம் நம்ம சர்ச்சு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான், சகோதரிகளும் இங்கே இருந்து விளைச்சதாங்க. இது கர்த்தருக்கு சாட்சியாக ஒரு பெரிய மகிமையாக இந்த ஆலயம் கட்டப்பட்டது. அப்போது கரெக்டாக டைமுக்கு டைமுக்கு வரும், காசு எப்படி தான் வரும்னு தெரியாது. ரட்சிக்கப்படாத ஒரு மேசன் தான் இங்கே வந்து வேலை செய்தார். அந்தந்த டைமுக்கு வர்ற காசை பார்த்துட்டு அவர் ஆரம்பம் சொன்னாராம், வேலை கூடும்போது சொன்னாராம், அதெல்லாம் பெந்தகோசக்காரங்கெல்லாம் பொய்யனுங்க, காசை கையில் வச்சுக்கிட்டே அப்படி இல்லை இல்லைன்னு அப்படி நாடகம் ஆடுவானுங்க அப்படின்னு. ஆனால் அவர் தேவன் நடத்துகிற வழியை பார்த்து ரட்சிக்கப்பட்டவர். கடைசி டைமில் கத்திரி எப்படிலாம் காசு ஒவ்வொரு நாளும் தர்றாரு அப்படின்னு சொல்லி நடத்தினவர் பார்த்தார். இல்லை முக்கியமான காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ராத்திரி 11:30 இருக்கும் நினைக்க, நைட் 11:30 11:30 அது டீ டைம். எல்லாருக்கும் டீ கொடுக்குற நேரம், என்கிட்ட காசு இல்லை. அத்தனை பேர் காசு கொடுக்குற அப்போது அந்த நாளில் 50 ரூபா 50 ரூபா வேணும். நான் இங்கே இந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், ஆண்டவரே
எல்லாரும் விட கடினமாக வேலை செய்கிறாங்க, டீ கொடுக்குறக்கு 50 ரூபா இல்லை, எனக்கு எப்படியா இல்லை, எனக்கு 50 ரூபா தரணும், எனக்கு 50 ரூபா தாங்க. எப்போ ராத்திரி 11:30 மணிக்கு எங்கேருந்து வர 50 ரூபா? அப்போ பிரதர்ஸ் வந்து அப்படியே என்னையே பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரு, ஏ பாஸ்டர் டைம் பார்க்கல போல் இருக்கு, கொஞ்சம் டீ வாங்கிட்டு பரவல, பாஸ்டர் பாஸ்டருக்கு ஞாபகப்படுத்து. அதுவும் காதில் விழுது, ஜோம மேலே போல, அதுவும் காது அதுவும் காதில் விழுது. 11:30 மணி காஃபி, 11:30 மணிக்கு இந்த பக்கத்தில் வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு ஹிந்து ஒரு அம்மா, பெரிய இவ்வளோ பெரிய போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு நல்ல பட்ட பேரெலாம் அந்த ஊருக்காரங்க வச்சுருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் வாயாடிக்கிட்டே இருப்பாங்க. 11:30 மணிக்கு அந்த அம்மா உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்து அப்படியே முழங்கால் போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணிச்சு. என்ன ஜோம் பண்ணிச்சோ தெரியாது, கையை தூக்கி ஜோம் பண்ணிச்சு. வந்து நேராக என்கிட்ட வந்துச்சு, ஃபாதர் எனக்கு தூக்கமே வரல, உனக்கு ஏதாவது நீ கொடுக்கணும் போகிறேன் அப்படின்னு சொல்லி 50 ரூபா கொடுத்துச்சு. எனக்கு தேவை எவ்வளவு? 50 ரூபா தான். இப்படி தான் ஆண்டவர் இதையெல்லாம் நினச்சி நினச்சிட. இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவரே என்னை விசுவாசத்தை வளர்க்குறக்கு இந்த 50 ரூபாய் நான் மறக்கவே இல்லைங்க. அந்த அம்மா கொடுத்த 50 ரூபா நான் நினைக்கிறேன் 30 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 25-30 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த 50 ரூபா மனசில் வச்சுருக்கேன். இன்னும் நன்றி சொல்கிறேன் ஆண்டவருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு காசு கிடையாது, நைட் சாப்பாடு முடிஞ்சு போச்சு, மத்தியானம் சாப்பாடு கிடையாது. என்ன பண்ணுறேன், நான் வேலை சொல்லிட்டேன், சேலஞ்ச் வந்து இந்த 2 குழியை நீங்கள் எடுத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தருவேன். எங்கள் வீட்டு அம்மா கூப்பிட்டு, எங்க இந்த மாதிரி ஏதாவது வாயை உழை சமைக்கிறது, நாங்கள் நீங்கள் உங்கள் பாட்டில் சொல்லிடுறீங்க, சமைக்கிறது யார், அரிசியே கிடையாது, நீங்கள் கோழி பிரியாணி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கத்தர் தருவார். ஏன்னா இப்போ 50 ரூபா விசுவாசம் இருக்குல்ல, நைட்டு 11:30 மணிக்கு தரான் காணிக்க, மத்தியானம் தர மாட்டாரா என்ன? மத்தியானம் 12 மணி ஆச்சு, அரிசி வாங்க காசு கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும் கத்தர் தருவார். கத்தாவே அன்றைக்கு 11:30 மணிக்கு கொடுத்தீரா ஆண்டவரே, எனக்கு தருவீர் ஆண்டவரே, எனக்கு தருவீர். கரெக்டாக 12 மணிக்கு என்னுடைய பழைய எஜமான், இந்த மளிகை கடையில் என்னை வேலை வாங்கின எஜமானும் எஜமானுடைய மனைவியும் காரில் வந்து நின்னாங்க. அவங்க வர்றாங்க, இன்றைக்கி வேலை நடையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து நான் வணக்கம் சொன்னேன், அவங்களும் வந்து சொன்னேன், தாமஸ் இன்றைக்கி என் மனைவிக்கு பர்த்டே பார்த்துக்க, திடீர்னு என்னவோ அந்த அம்மா இன்றைக்கி வந்து உன் கையால் ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்கப்பா, கூட்டு வந்துட்டப்பா. நிறையா முதலாளி முதலாளிக்கு ஒய்ஃபு அவங்க சொன்னாங்களா பர்த்டேக்கு தாமஸில் ஜெபம் பண்ணணும், சரின்னு சொல்லி வந்தாங்க. நான் ஜெபம் பண்ணி முடித்தேன், அந்த அம்மா ஒரு காணி கொடுத்தாங்க. எவ்வளோ தெரியுமா தெரியுமா, கரெக்டாக அன்றைக்கு மத்தியானம் பிரியாணிக்கு தேவையான காசு இருந்துச்சு. அவங்க அந்த பக்கம் போனாங்க, நான் நாளைக்கு கோழி கடைக்கு போனேன், மத்தியானம் எல்லாருக்கும் பிரியாணி. இந்த மாதிரி ஆண்டவர் என்னை நடத்தின பாதைகளை நீங்கள் கேட்டீங்கன்னா ஒன்று நான் சொல்வேன். த லாஸ்ட் டைம் கடைசி வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. அதனால தான் பாருங்கள், நான் கடைசி வரைக்கும் எம்பாடு சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அன்றைக்கு ஆண்டவர் நடத்தி அந்த வழியில் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நினச்சிக்கிட்டே இருக்கேன். கர்த்தர் என்னை வந்து எப்போ நடத்துவார் கேட்டிங்கன்னா, நாளைக்குள்ளே எனக்கு தர்றதில்லை. எதுக்கு நாளைக்குள்ளே நான் வச்சுட்டு கவலைப்பட்டு உட்காந்துருக்கணும்? அந்தன்றைக்குள்ள பாடு அந்தன்றைக்கு போதும். இன்றைக்கி சந்தோஷமாக ஆண்டவர் துதிக்கிற காரணம் தெரியுமா, கர்த்தர் வந்து கடைசி வேளையில் கதை திறக்கும். அப்படி இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்க, இதுவரைக்கும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன். நான் சொல்வேன், நீங்கள் இந்த மாதிரி அற்பமான காரியங்கள் நினச்சிருக்கீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இக்கட்டான வேலையில் வந்து எத்தனையோ, நான் இதெல்லாம் சும்மா காசுக்காக சொல்கிறேன், நெருக்கடியான காலங்கள் வந்த வேலையிலெல்லாம் கர்த்தர் வந்து தப்புவிச்ச முறைகளெல்லாம் எனக்கு இப்போ நினச்சாலும் அப்படியே நான் என்னை அறியாமலே நான் வந்து நன்றி சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதால். நீங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் நினைக்கணும். மீட்டதை மாத்திரம் இல்லை, அந்த சத்ருவுக்கு தேவன் செய்த நாளை நீங்கள் நினச்சி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும். அதனால்தான் பாருங்கள், எஸ்தர் ராஜாத்தியனுடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எஸ்தரின் புஸ்தகம் 9:17-18 நீங்க வாசித்தீங்கன்னா,
ஆதார் மாதத்தின் 13 தேதியிலே இப்படி செய்து 14 தேதியிலே இலைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற நாளாக பண்டிகை நாளாக பண்டிகை நாளாக மாத்திட்டாங்க. அது வருஷம் பண்டிகை. எந்த நாள் அவங்க வந்த அந்த நாள் வந்து அவங்க மரணத்துக்கு குறிக்கப்பட்ட நாள். ஆனால் அந்த நாளிலே கத்த அற்புதத்தை செய்து அந்த நாளை ஒரு மகிழ்ச்சியை நாளாக மாற்றிட்டார். அதோடு நிறுத்திடல. அவன் அந்த நாளை என்ன நாளாக்கிட்டான்னா வருஷம் முழுவதும் கொண்டாடுற ஒரு நாளாக மாற்றிட்டான். வருஷம் முழுவதும் கொண்டாடி பண்டிகை கொண்டாடுங்க நாளாக மாற்றிட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்துக்கள் வந்து தீபாவளி கொண்டாடுறோம். அது எதுக்காக நரகாசுரனை கொண்டுட்டானா, அதனால் தீபாவளி கொண்டாடுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கும் நரகாசுரன் என்ன சம்மந்தங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பட்டாசு வெடித்து பெரிய மகிழ்ச்சியாக கொண்டாடி அவனை கொண்டுட்டான் நீ சொல்லிட்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை சத்துருக்களை அதம் பண்ணி கர்த்தர் நம்முடைய நிலையில் நம்ம கொண்டு வந்து நம்ம ரட்சித்திருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். உண்மையாக என்னுடைய வாழ்க்கை நீங்கள் இன்றைக்கு இன்றைக்குள்ள ஊழியத்தை பார்க்குறீங்க. அநேக சந்தர்ப்பங்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சாவி எடுத்துகிட்டு நேராக ப்ரேயர் ஹவுஸ் கிளம்பிட்டேன். பாஸ்டர், இங்கெல்லாம் ஊழியம் செய்யவே முடியாது. அப்படி உள்ளவங்க எழும்பினாங்க, விசுவாசிகள் எழும்பினாங்க, உடன் ஊழியர்கள் எழும்பினாங்க. விரோதமாக எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு நிறையா பேர் எங்கள் பாஸ் நல்ல பாஸ் சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலங்கள் பேஸ் போட்ட காலங்கள், இந்த ஊழியத்துக்கு பேஸ் போட்ட காலங்கள் சந்தோஷமான காலங்கள் இல்லை, மகிழ்ச்சியான காலங்கள் இல்லை. எத்தனையோ விரோதங்களை சந்தித்தேன், எத்தனையோ எதிரிகளை நான் சந்திக்க வேண்டியிருந்துச்சு. சுற்றி உள்ள மக்கள் மாத்திரம் இல்லை, உள்ளேயே பல சந்திக்க வேண்டியிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நான் நினச்சிருக்கிற காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சத்துருக்கள் எல்லார் கையில் இருந்தும் ஆண்டவர் என்னை கிருபையாக மீட்டு கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த இடம் ஒரு சின்ன இடமா இருந்துச்சு. என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் இதை விஸ்தரிக்கணும்னு ஒரு எண்ணத்தை கொடுத்த பொழுது நான் அறிவித்தேன், சபையில் அறிவித்தேன், சபையை விஸ்தரிக்கணும், பெருசாக்கணும். அதுக்கு ஒரு கூட்டம் வெளியே போயிடுச்சு. இவர் என்ன விஸ்தரிக்கணுமா, சும்மா விஸ்தரிச்சிட்டே இருக்கார். அப்போ சும்மா விஸ்தரிக்கல, காரியத்தோடு விஸ்தரித்தேன். இப்போ எல்லோரும் உட்கார்ந்துருக்குறீங்க. அதுக்கு அப்போ நான் இந்த நீங்கள் யோசிச்சுங்க, எந்த பிரச்சனையும் மீட் பண்ணியிருப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து யோசிங்க. நமக்கு விரோதமாக நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய சுற்றி உள்ள மக்கள் மத்தியில் எவ்வளவு சத்துருக்கள் எழும்பினாங்கன்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அவங்களுடைய சத்துருக்கள் எழும்பினதெல்லாம் உனக்கு விரோதமாய் உருவான ஆயுதம் ஒன்று என்ன செய்யாது. இன்னும் நீங்கள் ரொம்ப தீவிரமாக போனீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக எளிமையினவங்க தான் உங்கள் பட்சத்திலே வந்தாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், சத்துருக்கள் கையிலேருந்து மீட்ட நாளை நினச்சி பாருங்கள். நம்ம நினைக்கிறதே இல்லை, அதை நினச்சிருவோன்னு சொன்னால் கத்தர் இவ்வளவா என்னை வந்து மீட்டு எடுத்தாரே, அந்த சத்துருக்களை அழித்தாரே நினைப்பீங்கன்னா கத்தரை துதிப்பீங்க. கடைசியாக நீங்கள் ஒன்றை சொல்லலாம். 2 Samuel 16:12-15 வாசிப்பீங்கன்னா அங்கே தாவீது கர்த்தருக்கு முன் பெட்டிக்கு முன்பாக கம்பீர சத்தத்தோடு வந்து அவன் நடன பாடுவார். பெட்டியை கொண்டு வரான், சீயோனுக்கு கொண்டு வரான். முதல்ல அந்த பெட்டியை ஒரு ரதத்தில் வச்சு கொண்டு வரும் பொழுது அந்த சத்தத்தில் ரதம் மிரண்டு, அந்த மாடுகள் மிரண்டு பெட்டி அசைஞ்சதுனால ஊசா அந்த பெட்டியை பிடித்தான், அவனை அடித்தாரு. அங்கே ஒரு பெரிய மரணம் வந்துடுச்சு. அதனால் தாவீது பயந்து போய் அந்த பெட்டியை கொண்டு ஓபேத்யதோன் வீட்டில் கொண்டு வச்சிட்டான். சில மாதங்கள் டெய்லி அனுப்புகிறான் என்ன அங்கே நடக்குதுன்னு. ஆனால் ஓபேத்யதோன் வீட்டில் 6 இருக்கும்போது அந்த வீட்டை கத்தரை ஆசீர்வதித்தார் என்று கண்டபொழுது தாவீது வந்து அந்த பெட்டியை திரும்ப பழையபடி அந்த ரதத்தில் வேத வசனத்தின்படி சுமந்து கொண்டு வந்து கம்பீர சத்தத்தோடு அந்த பெட்டியை கொண்டு வரான். கம்பீர சத்தம் மாத்திரம் இல்லை, நடனத்தோடு ஆர்ப்பரிப்போடு மகிழ்ச்சியோடு பெட்டியை கொண்டு வரான். ஆனால் அவனுடைய மனைவி மேலே உட்காந்து பார்க்குறா. அவள் ராஜாத்தி, ராஜகுமாரத்தி. அவள் மேலே இருந்து பார்க்குறா. மேலே இருந்து பார்த்த உடனே அவள் நினைக்கிறா அவனை இருதயத்தில் அவமதித்து அவன் கேட்குறா, ரொம்ப நல்லா இருந்துச்சு உன் டான்ஸ்,
இந்த பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப பாராட்டின ஆளுக அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 ரெண்டு சாமுவேல் 6:15 பாருங்க. அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். 21-22 வாசிங்க. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக இதை பார்க்கிலும் நான் யாரு? நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவே. அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்று. இப்ப யாரா மாட்டாருனா, இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொஞ்சம் ஆட்டை வச்சுக்கிட்டு இருந்தா ஒரு மேய்ப்பன், ஒரு இடையன், அந்த கொஞ்சம் ஆட்டை வச்சு வனாந்தரத்துல மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர். இப்ப யாரா மாறிட்டார்னா, இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறிட்டார். ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார். அந்த நாட்டிலேயே உயர்ந்த பதவி அதுதான், அந்த ஹையஸ்ட் போஸ்ட் வந்துட்டார். இப்போ உட்கார்ந்து நடனம் ஆடுறார். அது தப்பு தான். ஆனால் இந்த அம்மா சொல்கிறா, நீ உன் போஸ்ட் ஒன்று இருக்குல்ல, ஒரு ராஜாவை ஆயிட்டல, நீ என்ன இடையனா? அதே அது ஒரு இடையனாக கொஞ்சம் ஆட்டை வச்சு ஆடிக்கிட்டு இருந்தான்னா அந்த அம்மா கேட்டிருக்க மாட்டான். ஆனால் இவன் வந்து ராஜாவாயிட்டான். எல்லாரும் காணத்தக்க ஒரு பெரிய உயர்ந்த பதவிக்கு வந்துட்டான். இப்போ போய் ஆடுனா என்ன எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்க. இவர் சொல்கிறாரு, நான் யாருக்கு முன்னே ஆடுனேன்னு தெரியுமா? நான் தேவனுக்கு முன்னே ஆடுனேன். நான் இன்னும் யாராக இருப்பேன்னா நீசனாக இருப்பேன். நான் இன்னும் அற்பனாவேன். அப்போ கர்த்தருக்கு முன்பாக அந்த மனுஷன் கம்பீர சத்தத்தோடு அவன் பாட முயற்சின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய உயர்வு வந்த பொழுதும் எதை மறக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தாழ்மையை மறக்கலை. அவன் தன்னை எப்போதும் ஒரு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு தாழ்மை. இன்றைக்கி நிறையா பேர் பாருங்கள், கர்த்தர் கொஞ்சம் ஒய்த்துட்டார்னா போதும், கொஞ்சம் என்ஜினியர் படிச்சுட்டா போதும், கொஞ்சம் 4 எழுத்து படிச்சுட்டா போதும், 4 இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுட்டா போதும். அவங்க நினைக்கிறாங்க, கர்த்தருக்கு முன்னால் நாம் வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கணும். யார் குதிப்பான்னு கேட்டிங்கன்னா, யார் ஆடணும்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து படிக்காத பட்டங்க பட்டிக்காடுங்க, அதுகள் தான் கர்த்தரை துதிக்கணும். நாமெல்லாம் ரொம்ப படிச்சிட்டோம், நாமெல்லாம் உயர்ந்த நிலைக்கு போயிட்டோம் அப்படியே நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, நான் நினைக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நாம் யார்னு கேட்டிங்கன்னா நீசர்கள் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தாழ்மையை நினச்சிட்டோம்னா நாம் கர்த்தருக்கு முன்னே எப்படி இருப்போம்னு கேட்டிங்கன்னா, நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறவங்களா இருப்போம். இன்றைக்கு நிறையா பேரை ஆண்டவர் உயர்த்திட்டார். தாழ்விலிருந்து கர்த்தர் உயரத்தில் கொண்டு போயிட்டார். இன்றைக்கு பணம் வந்துடுச்சு, படிப்பு வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு. இப்போ என்ன போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, சத்தம் போயிடுச்சு. ஆரம்ப காலங்களில் நீங்கள் பெந்தகாஸ் சர்ச்சஸை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அங்கே யார் இருந்தான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பெந்தகோசில் யார் இருந்தாங்கன்னா படிக்காதவங்க தான் இருந்தாங்க. பாஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கைநாட்டுங்க தான் வந்தாங்க. படிக்காதவங்க தான் பாஸ்டர்ஸாக இருந்தாங்க. அந்த சபை விசுவாசிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி யாராக இருந்தாங்கன்னா, விதவைகள், கைவிடப்பட்டவங்க, அவங்க தான் இருந்தாங்க. ஆனால் அன்றைக்குள்ளே நீங்கள் ஆராதனையை பார்த்தீங்கன்னா, அது அவ்வளவு ஆரவாரமாக, அவ்வளோ மகிழ்ச்சியாக, அவ்வளவு கண்ணீரோடு, அன்றைக்கு ஒரே ஒரு கொட்டு தான் இருந்துச்சு. அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற மாதிரி கீபோர்டு கிடையாது, இன்றைக்கு இருக்கிற அழகழகான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கிடையாது, நல்ல ஆராதனை வீரர்கள்லாம் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் நீங்கள் அன்றைக்குள்ள ஆராதனையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு சபை, பெந்தகோஸ் சபைக்குள்ளே படித்தவங்க வந்துட்டாங்க, நல்ல ஐஸ்வர்யம் வந்துட்டாங்க, நல்ல நிலையில் வந்துட்டாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரிசர்வ்ல கத்தர ஆராதிக்கணும், இப்போ நம்ம அமைதி ஆராதிக்கணும். இந்த கொஸ்டின்லாம் எப்போ வந்து, இப்போ தான் வந்துச்சு. சத்தம் போடணுமா? நான் சொல்வேன், சத்தம் போடணும். தேவனை ஆராதிக்கணும். யாரை ஆராதிக்கிறேன்? ஜீவனுள்ள தேவனை, என்னை உயர்த்தின கர்த்தரை, தாழ்விலிருந்து என்னை உயர்த்தின கர்த்தரை
அன்றைக்கு அன்னாளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவைக்காக அவள் அழுதாள், சத்தமிட்டு முணுமுணுமுணுன்னு அழுதா. அவள் சத்தம் வெளியே வரல, ஆனால் பிள்ளையை கொண்டு வந்து ஆராதிக்கும் போது என் ஆத்துமா களி கூறுகிறதுன்னு சொன்னான். என் ஆத்துமா கம்பீரிக்கிறது. தேவனிடத்தில் நன்மையை பெற்ற பொழுது அவள் வந்து முணுமுணுன்னு சொல்லலை, இப்போ கம்பீரமாய் அவள் ஆரவாரித்தாள். அவளுடைய இருதயத்தினுடைய அந்த மகிழ்ச்சி அவ்வளவு பெரிதாக இருந்தது. நம்ம தேவனுக்கு முன்பாக நாம் வரும் பொழுது நாம் யாருங்கிறத நினைக்கணும். நாம் பெரிய தேவனுக்கு முன்பு, நாம் கலெக்டர் இல்லை, தேவனுக்கு முன்பு வரும்போது நான் என்ஜினியர் இல்லை, தேவனுக்கு முன்பு நாம் ராஜாக்கள் இல்லை, தேவனுக்கு முன்பாக நாம் நீசர்கள், நாம் அற்பர்கள், ஒன்றுமில்லாத புழுக்கள். நம்மை தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்த கற்றிருப்போமானால் நான் நினைக்கிறேன் நம்முடைய துதி வித்தியாசமாக இருக்கும். நாம் அதிகாரியாக வரக்கூடாது, நாம் டாக்டர்ஸ் என்ஜினியராக வரக்கூடாது. இருக்கலாம் உலகம் நமக்கு அந்த பதவியை தந்திருக்கலாம், உலகம் அந்த பணத்தை நமக்கு தந்திருக்கலாம், உலகம் நமக்கு வீட்டை தந்திருக்கலாம், என்ன நமக்கு தந்திருந்தாலும் நான் சொல்லுவேன் தேவனுக்கு முன்பாக நாம் யார்னு கேட்டிங்கன்னா நீசன், நாம் அற்பர்கள். இந்த நீசர்கள் தேவதூதர்களுக்கு இல்லாத பாக்கியத்தை இந்த நீசர்களும் நமக்கு தந்திருக்கிறார். இதை நீங்கள் நினச்சிருவீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு இந்த பாக்கியம் தந்திருக்கிறாரு. எத்தனையோ ஞானிகளுக்கு இல்லைங்க, எத்தனையோ நீதிமான்களுக்கு இல்லை, ஆனால் தேவன் நமக்கு கிருபையாக ஆண்டவரை துதிக்கிறதுக்குள்ள பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நமக்கு ஒரு தாழ்மை இருக்குமானால் நான் நினைக்கிறேன் நம்முடைய துதி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய ஆராதனை வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய சத்தம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ சத்தமிட்டு எக்காலத்தை ஊதுப்பா அது உனக்கு ஞாபகக்குறியாக இருக்கும். நான் உன்னை ஞாபகத்தில் வச்சுருக்கேன், நீயும் ஞாபகத்தில் வச்சுருக்க, நானும் ஞாபகத்தில் வச்சுருப்பேன், உனக்கு ஞாபகக்குறியாக இருக்கும். இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர் ஞாபகத்தில் வைக்க முடியலை, நாமும் ஞாபகத்தில் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? தாவீது நமக்கு ஒரு பெரிய பாடம், கர்த்தர் ஒன்றுமில்லாத என்னை உயர்த்தினாலும் நான் யாருன்னு கேட்டிங்கன்னா உனக்கு முன்னால் நான் வந்து ராஜா, நீ என்னை ராஜாவாக பார்க்குற, ஆனால் நான் வந்து தேவனை யாராக பார்க்குறேன்னா அவரை ராஜாவாக பார்க்குறேன், என்னை நீசனாக நான் பார்க்குறேன், என்னை ஒன்றுமில்லாத அற்பனாக பார்க்குறேன். நாம் தேவனுக்கு முன்னே நாம் அப்படி வந்துடுவோமானால் நாம் தேவனுக்கு முன்ன அதிகாரியாக வராதிங்க. தேவனுக்கு முன்பாக நாம் வருவதற்கு தகுதியே இல்லை, தகுதியே இல்லை. தகுதி இல்லாத என்னை தேவன் தகுதி ஆக்கினார் என்பதை நீங்கள் யோசிப்பீங்கன்னா நிச்சயமாக கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் மௌனமாக இருக்க முடியாது, நீங்கள் அமைதியாய் ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது. நம்முடைய தகுதியை மாற்ற நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினாலே தாழ்விலே என்னை நினைத்தவரை துதியுங்கள் என் சங்கீதக்காரன் சொன்னானே. நம்முடைய அற்பமான நிலைமைகளை நாம் மறந்து போகாதபடி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு தெரியும் ஒரு முறை என்னுடைய தங்கையினுடைய மகனுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன், நான் தான் நடத்துறதுக்கு போயிருந்தேன், நான் தான் நடத்தணும். அது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஒழுங்கு பண்ணியிருந்துச்சு, பயங்கரமான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணியிருந்தாங்க பெரிய. அப்போது நான் தான் செய்தி பேசணும், நான் ரெடியாக வந்து எழும்பிட்டேன், எழும்புனா அழுதுகிட்டே நிற்கிறேன், என்னால் வந்து வார்த்தை எடுக்கவே முடியலை. என்னென்னோ பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் நேரம், அப்படியே என்னால் அடக்கவே முடியல அழுகு. ஏன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. என் குடும்பம் என்ன நிலைமையிலும் தெரியும், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஒரு குடும்பத்தில். என் தங்கச்சி நிலைமை எனக்கு தெரியும், எந்த நிலைமையில என் தங்கச்சி இருந்தால் ஆர்ஃபனேஜில் படித்து ஒரு அவளுக்கு சரியான ட்ரெஸ் கூட இல்லாமல், ஆனால் அவளுடைய பிள்ளை வந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய அலங்காரமாக இவ்வளோ லட்சக்கணக்காக செலவழித்து என்கேஜ்மெண்ட் நடக்குது. எனக்கு அது நினச்சேன் அவ்வளவுதான், நம்ம நிலைமைக்கு நம்ம குடும்ப நிலைமைக்கு
சங்கீதக்காரன் சொன்னது போல என்னை கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்துறோம், என் வீடு ஏமாத்தணும் சொன்ன மாதிரி இன்றை கூட நீங்கள் என்னை அறியாமலே எனக்கு நடந்துருது. ஒரு நல்ல சாப்பாடு எனக்கு முன்னால் இருந்தால் என்ன அறியாமலே கண்ணீர் வந்துடும். ஏன்னா எனக்கு என்ன தெரியும் தெரியுமா, ஒரு வேளை கஞ்சிக்கு நான் அழுத அழுக எனக்கு தெரியும், நான் மறக்கலை. இன்றைக்கு ஆண்டவர் வந்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டார், ஓ இந்த நிலைமை கொண்டு வந்துட்டார். நல்ல ஒரு விருந்து சாப்பாடு எனக்கு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அறியாமலே இருதயம் உடஞ்சு அப்படியே என் கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஏன்னா நான் மறக்கலை அந்த ஒரு வேளை ஆகாரத்துக்கு ஒரு கஞ்சிக்கு நான் பட்ட பாட்டை நான் மறக்கலை. அந்த தாழ்வேல மறக்க இன்றைக்கும் மறக்கலை. இன்றைக்கு ஆண்டவர் என்னை எங்கே கொண்டு போயிட்டார், என்னென்னவோ சாப்பாடு சாப்பிட்றதுக்கெல்லாம் கர்த்தர் எனக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த சாப்பாட்டை பார்த்தாலே என்னுடைய பழைய அந்த சாப்பாடு, நம்ம பழைய கஞ்சி சாப்பிட்டது, அந்த கஞ்சிக்காக இயங்கினது. ஒருவேளை பசிக்க நமக்கு ஆகாரம் கிடைக்காதா? இப்போ இந்த நிலைமையில தானே கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை அங்கே நினைக்கணும். அதை நினச்சிங்கன்னா நம்ம துதி வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கு நிறைய பேருக்கு துதிக்கிறதுக்கே நேரம், என்ன துதிக்கிறது, என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறது, மணிக்கணக்காக துதிக்கலாம், மணிக்கணக்காக ஆண்டவர் ஆராதிக்கலாம். மறந்துடாதீங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு நாளும் நம்முடைய நிலைமையை நாம் மறந்து போயிடவே கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆகினால்தான் சொல்கிறாரு, ஞாபகக்குறியாக இருக்கும்படியாக நீ ஒரு வருஷத்தில் 7வது மாதம் முதலாவது நாள் உனக்கு ஞாபகக்குறியாக இருக்கணும். நீ அதில் எக்கால சத்தத்தை ஊதணும், சத்தமிட்டு நீ கர்த்தரை துதிக்கணும், சத்தத்தை உயர்த்தணும், சத்தத்தை கேட்கணும், ஆண்டவர் கேட்கணும். ஏன் ஆண்டவரே இவ்வளவு சத்தமான சத்தமிடுறேன்னு கேட்டீங்கன்னா, என்னை மீட்ட கர்த்தரை நான் துதிப்பேன், சத்துருவின் கைக்கு என்னை விலக்கி மீட்ட கர்த்தரை நான் துதிப்பேன், என் தாழ்விலே என்னை நினைத்த கர்த்தரை நான் துதித்து மகிழுவேன். ஆண்டவரே அந்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி எக்கால சத்தத்தோடு அலேலூயா அலேலூயா. ஆண்டவரே நன்றியோடு நாங்களும் மை துதிக்கிறோம். ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சத்தத்தை உயர்த்தி உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் கர்த்தாவே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறையா ஆண்டவரே, 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 உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஐயா, இயேசுவே ஹல்லேலூயா. எக்காலத்தை போல் சத்தம் உயர்த்தி ஏக தேவன் ஏசோவை தூதி, எக்காலத் போல் சத்தம் உயர்த்தி ஏக தேவன் ஏசோவை தூதி, பாவம் போக்கி ரோகம் நீக்கி தூக்கி கரத்தால் தாங்கி அணைத்திட்டாரே, பாவம் போக்கே ரோகம் நீக்கே தூக்கி எழுத்திட்டாரே, கரத்தால் தாங்கி அணைத்திட்டாரே, என்னாத்துமாவே கர்த்தரை அஞ்சல் சொல்லதா தேவை அறிந்து நன்றாய்
யாவோ